ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணு விதமான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலில் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அப்டேட்டு. ஒரு 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா லீவ் ஆனது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசு பள்ளி மாணவிகளுக்கான ஒரு அப்டேட்டும், அது மட்டும் இல்லாமல் 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கான இப்படி ஒரு மூணு அப்டேட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது மாணவிகளுக்கு, கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இது. ஸோ இவங்களுக்கு என்ன அப்டேட்னு சொல்லி மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் அனது தாக்கல் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மாணவிகளுக்கு சிறப்பான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, மாணவிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க உயர்கல்வி படிக்க போகும்போது, அதாவது 12th முடிச்சுட்டு பட்டய படிப்பு இதெல்லாம் படிக்க போகும்போது அவங்களுக்கு மாதம் மாதம் பார்த்திங்கன்னா அவங்களோட வங்கி கணக்குலேயே 1000 ரூபாய் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு தான். ஏன்னா ஏழை மாணவிகள் வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குங்கிறத கருத்தில் வச்சு அமைச்சர் இப்படி செஞ்சிருக்கிறதும் அரசுக்கும் இவர் நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அப்படி பர்டிகுலர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளி மாணவிகளுக்கு மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த லீவ் அப்டேட்டுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட்டை பார்த்தோம்னா 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்டேட் அப்படின்னா, 11th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்கிறத ஒரு சைடு வச்சுருந்தாலும், எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு போர்ஷன்ஸை முடிக்கலை, எங்களுக்கு இப்போ வந்து 12th போர்ஷன்ஸ் தான் நடத்துனாங்க, 11th எக்ஸாம் இருக்காதுன்னு நினச்சிட்டு 12th போர்ஷன்ஸை தான் நடத்துனாங்க, இப்போ திடீர்னு 11th அவங்க மறுபடியும் இதெல்லாம் போட்டு 11th நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமைச்சர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார். அதாவது எந்த பள்ளிகளில் 11th பதிலாக 12th போர்ஷனை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எதுவும் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மாதிரி எடுத்துட்டுருக்கிற, அதாவது போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வேண்டி 12th இதை எடுத்துகிட்ருக்கிற பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் ஸ்கூல்ஸில் 11th பதிலாக 12th போர்ஷன்ஸை நடத்திட்டு இருந்தாங்க, இல்லை நடத்தியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய கம்ப்ளைண்ட்டாக 14412 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சாரி, நம்பர் நான் சரியாக சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஸோ எனிவே அந்த மாதிரியான ஒரு நம்பர் வரும், ஒரு 5-digit நம்பரு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. ஸோ லாஸ்ட் நம்ம லீவ் அப்டேட் வரலாம். மார்ச் 22ஆம் தேதி, அதாவது நம்மளுடைய வரக்கூடிய திங்கக்கிழமையாக எப்போவும் சரியாக எனக்கு தெரியலை, சாரி செவ்வாய்க்கிழமை தான் மார்ச் 22. ஸோ மார்ச் 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மாவட்ட ஆட்சியர் லோக்கல் ஹாலிடேவை வந்து அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஈரோடுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கு. அரசு அலுவலகங்களுக்குமே சேர்த்து மார்ச் 22ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்திற்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு உள்ளது. ஸோ அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான். இன்றைக்கி கிடச்சிருக்கிற மூணு அப்டேட் இது தான். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்.